டைட்டானிக் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி நீளமும் நூற்றி எழுபத்தஞ்சு அடி உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் பேசஞ்சர்ஸ் அண்ட் குரூவோட சேர்த்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேரோட தன்னோட முதல் பயணத்திலேயே பனிப்பாறைகளில் மோதி ஃபுல்லாக மூழ்கிருச்சு இப்போ அந்த டைட்டானிக் அப்படிங்கிற பேரை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு லவ் ஸ்டோரி ஜாக் ரோஸ் அப்படிங்கிற ரெண்டு கதாபாத்திரங்கள் தான் ஆனால் அந்த கப்பலில் வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றுறக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு எப்படியும் சாக போகிறோன்னு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு கடைசியில் உயிர் புழச்சுகிற ஒருத்தரை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நாங்கள் போடுற வீடியோஸும் ஒன்றால் கண்டினியூஸாக பார்க்க முடியும் இந்த விஸ்கி சர்வேவர் ஆஃப் த டைட்டானிக் சார்லஸ் ஜான் ஜாகின் மாதம் பன்னெண்டு யூரோ அப்படிங்கிற சேலரிக்கு சீஃப் பேக்கராக அந்த கப்பலில் பணியமர்த்தப்படுறாரு அதாவது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் மேக் பண்ணுற பதிமூணு பேக்கர்ஸ்க்கு இவர் தான் சீஃப் பேக்கராக இருக்கார் அப்படி இவர் என்ன பண்ணியிருப்பார் முடிஞ்சால் ஒரு ரொட்டி சுட்டு கொடுத்துருப்பார் அதானே அப்படின்னு நினப்போம் அதுதான் இல்லை அதையும் பண்ணிட்டு பல பேரோட உயிரையும் காப்பாற்றிருக்காரு இப்போது அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லருந்து இந்த டைட்டானிக் எப்படி முழுக்குச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆர்எம்எஸ் டைட்டானிக் மிகப்பெரிய நீராவி கப்பலாக ஒயிட் ஸ்டார் லைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பத்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சவுத்தாம்ப்டன்லருந்து நியூயார்க் சிட்டிக்கு வந்து இயக்குறாங்க பேசஞ்சர்ஸோட மொத்தம் தொள்ளாயிரம் பேரை கொண்ட கப்பலில் ஒர்க் பண்ணுற குழுவோட புறப்படுறாங்க அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக ஹெட் பேக்கராக இவர் வந்து போகிறாரு ஏப்ரல் பதினாலு டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ஃப்ரீசிங் ஸ்டேஜுக்கே போயிட்டுருக்கு அன்னைக்கு மதியமே சரியாக ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு அமெரிக்கா அப்படிங்கிற கப்பலில் வந்து இதை ஃபீல் பண்ணுறாங்க உடனே டைட்டானிக் வர வழியில் பனிப்பாறைகள் இருக்கிறதா தகவல் வந்து அனுப்பப்படுது ஆனாலும் அந்த தகவல் வந்து டைட்டானிக்கை போய் சேரல அன்றைக்கு நைட் பதினொன்று நாற்பதுக்கு பெரிய பனிப்பாறைகள் வந்து மோது மோதாமல் திருப்பிடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியல மோதிருச்சு உடனே டைட்டானிக்கு வந்து நிறுத்திடுறாங்க அப்போது சார்ல ஜாகின் ஆஃப் டியூட்டியில் இருக்கிறாரு அவரோட ரூமில் இடித்த சத்தம் கேட்டு உடனே வந்து அவர் எந்திரிக்கிறாரு அவரோட பதிமூணு பேக்கர்ஸையும் கூப்பிட்டு லைஃப் போட்ஸ் கிளம்புறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அவர் ஆர்டர் போடுறாரு லைஃப் போட்டில் போகிறவங்க என்றைக்கு போய் ரீச் ஆவாங்கன்னு தெரியாது ஸோ சாப்பாடுன்றது ரொம்பவே முக்கியம் அதனால் பேண்ட்ரியிலிருந்து பிரெட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்து அனுப்பிட்டே இருக்காரு இவர் தான் எடுத்து இருக்க காரணத்தினால் லைஃப் போட்டு எனக்கு இவரை கேப்டன் அசைன் பண்ணியிருந்தாலும் இவராராக போய் ரீச் ஆக முடியல மற்ற சாய்லர்ஸை வச்சு அந்த போட்டும் அவங்க எடுத்துடுறாங்க அதுலையும் ஒரு பொண்ணும் குழந்தையும் அந்த போ போட்டில் போகிறதுக்கு பயந்துட்டு மூழ்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பலில் வந்து ஒலி இடம் தேடிட்டு இருக்காங்க அப்போ இவர் வந்து வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணையும் குழந்தையும் லைஃப் போட்டில் வந்து தூக்கி போடுறாரு அத்தனை பேர் இருந்த ஷிப்பில் வெறும் இருபதே லைஃப் போட்ஸ் தான் இருந்துச்சு அது மூலமாக அந்த கப்பலில் இருந்த மூணில் ஒரு மடங்கு மக்கள் தான் அதில் போக முடியும் நிறைய பேரை லைஃப் போட்ஸில் ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான உணவையும் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு எந்த லைஃப் போட்லையுமே ஏறல எல்லா லைஃப் போட்டும் அந்த போட்டைக்கிலிருந்து கிளம்பிடுச்சு ஒருமையாக அங்கே இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியை மேலே ஒரு விஸ்கி பாட்டில் குடிச்சிட்டே நடந்து வராரு தான் கண்ணில் தென்பட்ட உடனில் செய்யப்பட்ட எல்லா திங்ஸையும் தூக்கி கடலை ஏறிறாரு கிட்டத்தட்ட ஐம்பது உடன் சேர்ஸை தூக்கி தண்ணியில் போடுறாரு அதை பிடிச்சி யாராவது பொழைச்சிப்பாங்கன்னு அகைன் பேண்ட்ரிக்கு வர்றாரு தன்னால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிக்கிறாரு அவ்வளோ தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் அதான் கப்பல் ரெண்டாக உடையிற சவுண்டு பேண்ட்ரி விட்டு வேகமாக வெளியே வராரு எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இவரும் ஓடுறாரு ஷிப்போட விளிம்புகள் இருக்கக்கூடிய தடுப்பு கம்பிகளை பிடிச்சி நின்றுட்டுருக்காரு கப்பல் வந்து ஒரு பக்கம் செங்குத்தா மேலே போகுது இவரோட சேர்த்து சில பேர் மட்டும்தான் அங்கே இருக்காங்க மீது எல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க கரெக்டாக பதினொன்று நாற்பதுக்கு பனிப்பாறையில் இடித்து உடைய ஆரம்பித்த கப்பலில் இருந்து காப்பாற்ற சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு சிக்னல் அனுப்பப்பட்ட போதும் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சரியாக ரெண்டு இருபதுக்கு வந்து கப்பல் ஃபுல்லாக முங்கிருச்சு அப்போது டெம்பரேச்சர் மைனஸ் ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருந்ததுனால எல்லாரும் அதை தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து அதை இறந்து போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னோட தலை நனையாம இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்காரு திடீர்னு கப்பல் ஃபுல்லாக முங்கினதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலகையை பிடிச்சி அதில் இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அப்படியே தாக்கு இருக்காரு கடைசியாக ஒரு போட்டை பார்க்குறாரு அதை நோக்கி நீந்தி போகிறாரு ஆனால் அந்த போட்லையும் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க இவருக்கு இடம் இல்லை அந்த போட்டில் இருந்த குக் ஐசக் மைனாடு அப்படிங்கிறவர் இவரை கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு அவரோட கால் அப்பவும் தண்ணியிலே தான் இருந்துட்டு இருக்கு கடைசியாக அவங்கள ரெஸ்கியூ பண்ண வந்த ஆர்எம்எஸ் கார்பாத்தியா அப்படின்னு ஒன்று வருது இப்போ ஸ்விம் பண்ணிகிட்டே போய் அந்த போட்டில் வந்து ஏறிட்டார் இருந்து கடைசியாக மீட்கப்பட்ட ஆள் இவர் தான் அத்தனை பேர் அந்த குளிரில் இறந்தப்போவும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போராடியும் சாகாம மீண்டுவது இவர் மட்டும் தான் அதுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா நான் அதிகமாக குடிச்சிருந்த காரணத்தினால எனக்கு எதுவும் தெரில ஐ ஜஸ்ட் பேட்லிங் அண்ட் ரீடிங் த வாட்டர் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு இறந்துருக்காரு அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லாம் நேவியில் ஒர்க் பண்ணிட்டு தன்னோட எழுபத்தெட்டாவது வயசில் தான் அவர் இறந்துருக்காரு ஹை கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இந்த மாதிரி கோல்டு சுச்சுவேஷனில் ஹைப்போ தெர்மியாக வர்றதுக்கான ரிஸ்க்கு வந்து அதிகப்படுத்தும் அதனால சிவர்னஸ் அண்ட் மைண்ட் கன்ஃபியூஷன் ஏற்பட்டு சீக்கிரமாக இறந்துருவாங்க ஆனால் சார்லஸ் ஜாகின் விஷயத்தில் வந்து நடந்ததே வேறு தன்னோட உயிரை பற்றி கவலைப்பட மற்றவங்க உயிரை காப்பாற்ற நினச்சிருக்காரு ஸோ அவர் வந்து எதுக்கும் பயப்படலை அவருடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தும் அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் சாமத்தியமாக யோசிக்கக்கூடிய திறனும் தான் உயிரை வந்து காப்பாற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி ஆல்கஹால் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஐஸ் வாட்டரில் வந்து பொழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தரிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்